சுராஜ் இயக்கத்தில் மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிகர் வடிவேலு ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் வடிவேலு நகைச்சுவையிலும் குணச்சித்திர கேரக்டர்களிலும் பின்னியெடுக்கும் தமிழ் சினிமாவின் மகா நடிகன். சற்று சுமாரான திரைக்கதை அம்சம் கொண்ட படங்கள் கூட நடிகர் வடிவேலுவின் காமெடியால் பல கோடிகள் கல்லா கட்டியதுண்டு. பல நகைச்சுவை சேனல்கள் முதல் இன்றைய அரசியல் மீம்ஸ் வரை வடிவேலுவின் காட்சிகளை பயன்படுத்தாதவர்கள் இல்லை என்றே கூறலாம். இப்படிப்பட்ட நடிகனின் சினிமா வாழ்க்கை கடந்த 2011 தேர்தல் பரப்புரையில் பேசிய அரசியல் பேச்சால் அழிசறுக்கியது. பல வருட போராட்டங்களுக்கு பின் இம்சை அரசன் 24 புலிகேசி மூலம் நடிக்க வந்த வடிவேலுவிற்கும் தயாரிப்பாளர் சங்கருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால் திரைப்படம் பாதியிலேயே தடைப்பட்டது. இந்நிலையில் தலைநகரம், மருதமலை உள்ளிட்ட படங்களை இயக்கிய சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு மீண்டும் களத்தில் இறங்குகிறார். அதுவும் தலைநகரம் படத்தில் நடித்த நாய்சேகர் என்ற கேரக்டருடைய பேரே படத்தினுடைய தலைப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வருமென எதிர்பார்க்கப்படுகிறது. 2011 தேர்தல் பரப்புரையில் அரசியல் பேசி பின்னடைவை சந்தித்த நடிகர் வடிவேலு 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் பிஸியாவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இடியூ பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தராஜுடன் மாரிமுத்து.